அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தந்த அடிப்படையில் தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல், நீங்கள் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வலா துபித்துல அமாலக்கும், உங்களுடைய அமல்களை உங்களுடைய செயல்களை நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள், வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு எச்சரிக்கிறான். இந்த வசனம் நமக்கு என்ன எடுத்துரைக்கிறது? ஒரு மோமின் என்றால் அவருடைய அமல் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நம்முடைய மனோ இச்சின் அடிப்படையிலே ஒரு வழிமுறையை நம்ம உண்டாக்குறோம்னா, ஒரு செயல்பாடை ஒரு அமலை நாம் உண்டாக்கி செய்தோம் என்றால் அதற்கு எந்த நன்மையும் கிடைக்காது, அது வீணா போய்விடும் என்பதை அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹுடைய வேதம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அல்லாஹுடைய தூதரும் அதை நமக்கு சொன்னார்கள், மண் அமில அமருனா நம்முடைய அனுமதி இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ரத்து செய்யப்பட்டு விடும், நிராகரிக்கப்பட்டு விடும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அல்லாஹும் ரசூலும் நமக்கு காட்டித்தராத, அவர்கள் அனுமதிக்காத எத்தனையோ புதிய புதிய அமல்களை இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரில் நன்மை என்று கருதி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அதில் ஒன்றுதான் இப்போது நாம் இந்த மாதத்தில் ஷாபான் மாதத்தில் பராஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு, பராஅத் இரவு என்ற ஒரு இரவு இஸ்லாத்தில் சொல்லப்படவே கிடையாது. குர்ஆனில் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் பராஅத் என்ற ஒரு வாசகத்தை காட்ட முடியாது. ஹதீஸில் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் பராஅத் இரவு, லைலத்துல் பராஅத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்குமே இல்லை. ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸிலும் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு பராஅத் இரவு, ஷாபான் பிறை 15வது இரவு தான் அந்த இரவு, அந்த இரவு பரக்கத்து பொருந்திய ஒரு இரவு, அந்த இரவுல 3 யாசின் ஓதி அதில் பல சில சிறப்பு அமல்கள்லாம் செய்ய வேண்டும், இறந்தவர்களுடைய அந்த கபர்களுக்கு போய் சிறப்பு ஜியாரத்து செய்ய வேண்டும், சிறப்பு தொழுகைகள் சிறப்பு வணக்கங்கள் திக்ருகள்லாம் செய்ய வேண்டும், அந்த பகலில் நோன்பு இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இப்படியான அமல்கள் செய்வதை பார்க்கிறோம். இப்படியான அமல்கள் குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்கேயாவது இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது, சுன்னத்தான நோன்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில். ரமலான் நோன்புக்கு அடுத்தபடியாக, ரமலான் நோன்பு என்பது ஃபர்லான் நோன்பு, அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே 6 நாட்கள் வைக்கக்கூடிய நோன்பு சுன்னத். அது மட்டுமல்லாமல் துல்ஹஜ்ஜி மாதம் ஹஜ்ஜு பெருநாளுக்கு முந்தைய தினம் அரஃபான் உடைய நாளில் வைக்கக்கூடிய துல்ஹஜ்ஜி பிறை 9 வைக்கக்கூடிய நோன்பு சுன்னத், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார்கள், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. முஹர்ரம் மாதம் 9-10 வைக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு, அது சுன்னத்து. இது அல்லாமல் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை வைக்கக்கூடிய நோன்பு சுன்னத், ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 வைக்கக்கூடிய மாசத்தில் 3 நாட்கள் வைக்கக்கூடிய நோன்பு, இது சுன்னத். இப்படியாக அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பது கூட மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது அல்லாமல் உபரியாக நஃபிலால் நோன்பு என்று சொல்லி நாம் நோன்பு வைக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு தேதியை தேர்வு செய்து இந்த நாளில் ஒரு பெயரை நாம ஒரு பெயரை நோன்புக்கு சூட்டி இந்த நோன்பை வைத்தால் இன்ன மகிமை என்று சொல்லி வைக்கிறோமே, அப்படி வைப்பதற்கு மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டியிருந்திருக்கணும், அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தந்திருக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் காட்டித்தராத ஒரு இபாதத்தை செய்கிறோம் என்றால் அது நன்மையை தராது, நன்மை என்று கருதிதான் செய்கிறோம், அது நன்மைக்கு பதிலாக நரக படுகொலையில் தள்ளிவிடும் என்பதை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்யணும், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு விழிப்புணர்வு செய்யணும். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட வழிகேடான இது போன்ற காரியத்தை விட்டும் நாமும் விலகி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு இதை எடுத்து சொல்லி அவர்களையும் இது போன்ற விதத்தான நரகில் தள்ளக்கூடிய பாவத்திலிருந்து அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக, அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.